தொலைக்காட்சி நேயர்களே சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான விஷயம் மகாபாரதத்துக்காக மகாபாரதத்திலே யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு பஞ்ச பாண்டவர்கள் கண்ணனை சுற்றி உட்காந்துருக்காங்க திரௌபதி இருக்கிறா அப்போ திரௌபதி கண்ணனை பார்த்து சொன்னால் கண்ணா நீ நினச்சிருந்தால் இந்த யுத்தத்தை முடிச்சிருக்க முடியாதா நிறுத்தியிருக்க முடியாதா இந்த உலகத்தையே அழிச்சு போட்டியே அப்படின்னு சொல்லி கண்ணனை பார்த்து சொன்னான் அப்போது கண்ணன் சொன்னார் இந்த வருமா இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு நானாக காரணம் சூது விளையாண்டாங்கள்ல அவன் துரியோதனை எனக்கு புதனாக என் மாமன் சகுனி விளையாடுவார்னு சொல்லி எந்திரிச்சிட்டான்ல ஓம் புருஷன் என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு பொதலாக என்னுடைய மைத்தினர் விளையாடுவார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்போ கெட்டவனை கெட்டவன் நம்புகிற அளவுக்கு நல்லவர்கள் நல்லவர்கள் நம்புவதில்லை அதனால்தான் இந்த யுத்தத்துக்கே காரணம் இன்றைக்கும் நடைமுறையில் அதானே இருக்குது இப்போ மகனும் மகளையும் கூப்பிட்டுக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறார் தகப்பனார் அங்கே போய் உட்காந்துட்டா சரி கேசரி வச்சுட்டான் வடை வச்சுட்டான் பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு இவர் அந்நேரம் பையன் தொட்டு பார்த்தாரு மணி பசை வீட்டில் வச்சுட்டு தான்ட்டார் ஆடாடா பாசை வச்சுட்டு வந்துட்டுமே இல்லை போய் மணிப்பாசை எடுத்து வாடாண்ணா நான் போக மாட்டேன் நாம் தங்கச்சி போச்சு நான் போக மாட்டேன் இல்லை போடா ஆம்பளை பிள்ளை நீ போய் எடுத்து வாடா சரி அப்போ நான் போய் வர வரைக்கும் யாருக்கு தொடக்கூடாது சாப்பிடக்கூடாது நான் வந்தப்போ தான் சாப்பிட்ணும்ண்ணா சரி அப்பா போப்பா நீ வர்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிடல அப்படியே உட்காந்துருக்கோம்ண்ணா இவன் போயிட்டான் அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு வர்றதுக்கு வழியே காணும் பொம்பளை பிள்ளை எப்பா என்னம்மா வர்ற மாதிரி தெளி நீ சாப்பிடுமா அப்படின்ட்டார் தாப்புனர் இந்த பிள்ளை தான் கை வச்சிருக்கா வாசைப்பிள்ளேருந்து ஒரு சட்டம் சத்தம் வருது அப்போ நான் போக மாட்டேன்ல அப்படின்னு அவன் அன்னை வரைக்கும் சந்தையை போட்டுட்டு அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் இதே மாதிரி அண்டை வீடுகளிலையும் இதே மாதிரி தானே இதே மாதிரி தான் இருக்குது அண்டை வீடுகளில் நமக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குதுல்ல ஆனால் நம்ம தெருவில்ருந்து அடுத்த தெருவுக்கு போகிறோன்னு வச்சுக்கிடுவோம் அடுத்த தெருக்கா நம்ம தெருக்காரனுக்கும் அடுத்த இருக்காருக்கும் சண்டை அப்போ நாம் என்ன நினைப்போம் நம்ம தெருக்காரங்க கூட யாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இப்படியே விடப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம தெருக்காரங்க கூட நம்ம சேருவோம் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது சரி நம்ம ஊருக்காரன் இன்னொரு இன்னொரு ஊருக்காரங்க கூட சண்டை ஓடுறான் போன இடத்துல நம்ம அங்கே நிற்கிறோம் ஏய் என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரம்பா நம்ம ஊருக்காரனை விட்டு விட்டுத்தரக்கூடாது அது விட்டு தரக்கூடாது அடுத்த 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 ஒரு வந்து நம்ம ஊருக்காரனை பேசிகிட்டு போயிடுவானோ பார்த்துட்டு பேசாமல் இருக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்காரனுக்கு சக்காரத்தை வாங்குவோம் சரி இதே நம்ம டெல்லிக்கு போயிட்டோம் டெல்லியில் பிரச்சனை நம்ம மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அவங்க ஒருத்தன் பேசுகிறான் ஏய் எங்கே வந்து தமிழ்நாட்டுக்காரன் வந்து இருக்க தமிழ்நாட்டுக்காரன்னு என்ன நினச்சியை விட்டு தருவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரனு தர மாட்டோம் இப்போது வெளி வெளிநாட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கிடுவோம் வெளிநாட்டில் ஈரோப்புக்காரனுக்கும் இந்தியக்காரனுக்கும் சண்டை நாம் என்ன நினப்போம் ஏய் இந்தியான்னா வேற்றுமைகள் ஒற்றுமை கண்ட நாட்டையா சும்மா எங்கேருக்குள்ளே ஆயிரம் பதினெட்டு மாதம் பேசுவோம் ஆனால் சிந்தனை ஒன்று தான் சும்மா இந்தியாக்காரன் இதாக நினச்சிக்கிட்டு இருக்காது தொலைச்சி போடும் தொலைச்சி அப்படின்னு சொல்லி இந்தியாக்காரன் பக்கம் போவோம் நீலாவுக்கே போய்ட்டு நினைச்சு கொடுவோம் அந்த அத்துமானத்தில் யார் இருக்கா ஒத்தியில் இப்படியே உட்காந்துருக்கும் போது யாராவது யாராவது ஒரு மனுஷன் வரமாட்டானு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு மனுஷன் மாறான் இயோ ஒரு மனுஷன் மாறான் ஐயா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து கையெழுத்து கும்பிட்டேப்பா மனுஷருக்கு மனுஷன் துணையாக இருக்கணும் மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அங்கே வர்ற சிந்தனை பக்கத்து வீட்டில் வந்துச்சுன்னா நமக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குமா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அண்டை வீடு அதை சொந்தமாக்கிக் கொள்ளும் தெருவை சொந்தமாக்கிக் கொள்ளணும் ஊரை சொந்தமாக்கிக் கொள்ளணும் நாம் மனிதர்களுக்கு மனிதன் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் உலகமே சமாதானம் பெறாதா என்பதுதான் இன்றைய செய்தி நன்றி